நாலு இருக்கட்டும், நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு இருக்கட்டும், எட்டையும் எட்டையும் கூட்டினா பதினாறு, பதினாறையும் பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு, கரெக்ட் தானே? அப்படின்னா ஒரு லட்சத்தி முன்னூறையும் ஒரு லட்சத்தி முன்னூறையும் கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் ஆட்டிக்கு. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவர் முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா ஊர்ல இருந்து போர் அடிச்சு மாப்பிள்ள ஒரு ஐயாயிரம் அனுப்பிவிடும், மாப்பிள்ள பத்தாயிரம் அனுப்பிவிடும், வெளிநாட்டுல இருக்கிறீங்கள அனுப்பிவிடும் அப்படின்னு இருப்பாங்க. நொட்டும் அவன் இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அவனுக்கு தான் தெரியும். கேட்டவன டே, நீ தான் வெளிநாட்டுல இருக்கிற வீடு எல்லாம் கட்டி விட்ட, நொட்டி வீடு கட்டி விட்டா புல்லா எல்லாத்துக்கும் லோன் கட்டுறது நான் தான் தெரியும். மாச மாசம் லோன் கட்டுறது எனக்கு தான். எவனாச்சும் இனிமேலுக்கு வெளிநாட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு காசு ஊர்ல இருந்து கேட்டுட்டு கிடந்தீங்க, ஒரு ஒரு ஆளையும் வெளுத்து போடுவான் பாத்தீங்க. ஆமா, கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஆளுகளை மண்டைகளை பாரு, சும்மா அங்க உட்காந்துக்க வேண்டியது. காசு போன் அடிச்சு மாப்பிள்ள பத்தாயிரம் அடி போட்டு ரெண்டாயிரம் அடி போட்டு ஒப்பு விட்டு காத்தாது. அவன் கஷ்டப்பட்டு வேர் வச்சுட்டு சம்பாதிக்கிறது கொண்டு போட கொண்டு. நன்றி, வணக்கம். அம்மா உன்னை அடிச்சாளா? எங்க அடிச்சா? எதுக்கு? எத்தனை அடி அடிச்சா? அப்படி பலாருனா பாடிச்சா? வலிச்சிச்சா? நீ அழுதியா? பின்னால இதெல்லாம் வரணும். நல்லா பேசுறீங்க.